வளிமண்டல சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலில் இலங்கையின் மீது நிலை கொண்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனத்தின் காரணமாக இன்று நீலகிரி சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திண்டுக்கல் திருவண்ணாமலை விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது நாளை சேலம் விழுப்புரம் தருமபுரி கள்ளக்குறிச்சி நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் மதுரை ஈரோடு ஆகிய மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வருகிற ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் உள் மற்றும் வட மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் ஏழாம் தேதி வரை மன்னார் வளைகுடா தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளத்த காற்று வீசும் என்பதால் குறிப்பிட்ட கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது